हेलो फ्रेंड्स वेलकम टू बैंगलोर लाइफस्टाइल कॉर्नर நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் நோட்டிபிகேஷன் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸ் ஆகும் இன்னைக்கு நம்மளோட சேனலை ஒரு ஹெல்தியான ஓட்ஸ் தோசை அது எப்படி செய்யிறதுன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது எப்படி செய்யிறது அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன என்னன்றதை பார்க்கலாம் இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை செய்யறதுக்கு இங்கே 2 கப் போல ஓட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் நானு ரெண்டு கப் ஓட்ஸுக்கு இங்கே நான் கால் கப்புக்கும் ஜாஸ்தியாக கடலை மாவு எடுத்திருக்கேன் அதாவது 6 டீஸ்பூன் போல நீங்கள் கடலை மாவை இதில் சேர்த்து எடுத்துக்கோங்க இந்த ரெசிபியை நம்ம ஓட்ஸில் செய்யறதுட்டு இந்த ஓட்ஸ் வந்துட்டு நமக்கு பார்க்க கொரகொரப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம இப்போது இந்த ஓட்ஸ் கூட அந்த கடலை மாவையும் சேர்த்து நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஓட்ஸ் அப்படியே சேர்த்தோம்னா இதுக்கு தண்ணி நிறைய சேர்க்க வேண்டியது இருக்கும் அதை போல் இது கெட்டியாயிடும் அதனால தான் இதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் கப்பு போல் தயிர் சேர்த்துட்டு இருக்கேன் நான் இங்கே கெட்டியான தயிரை தான் நான் இங்கே சேர்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் நான் இதில் சேர்த்துட்டு இருக்கேன் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் கேபேஜ் அந்த மாதிரி ஏதாவது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை துருவி அதையும் நான் இதில் சேர்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் நான் இதில் சேர்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாட் மசாலா அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் ட்ரை மேங்கோ பவுடர் அதாவது ஆம்ச்சூர் பவுடர் அதையும் நான் இதில் சேர்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூளை நான் இங்கே சேர்த்துட்ருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப இன்னும் அதிகமாகவும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ப உப்பு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி நிறையவும் சேர்த்துடாதீங்க இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அதையும் நான் இதில் சேர்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பேட்டரை நம்ம ஒரு 10-லேருந்து 15 நிமிஷம் போல் இதை நம்ம அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடிக்கும் நம்ம இதில் தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னா இந்த மாவு நமக்கு ரொம்ப கெட்டியாயிடும் ஏன்னா அது நல்லா ஊறி இருக்கு இல்லைங்களா அதனால் இது கொஞ்சம் கெட்டியாயிடும் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து மறுபடிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பேட்டர் வந்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே போதுமானது இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தவா வச்சு அந்த தவாவில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண அந்த பேட்டர்லேருந்து ஒரு கரண்டி பேட்டர் எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இந்த ஓட்ஸ் தோசை ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணுற அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக ஊற்றுற தோசை போல் தான் இதையும் ஊற்றி ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெயை அந்த பேட்டர் மேலே ஊற்றி விட்டுடுங்க இதுக்கப்புறமா முடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை மறுபடியும் இதை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ரெண்டு பக்கமும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.